ஹாய், இன்னைக்கு ராம்ஸ் கிச்சனில் இப்படி ஒரு க்ரன்ச்சியான ஸ்நாக்ஸை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ராம்ஸ் கிச்சன். நம்ம ஸ்கூல்ல இருந்தோ ஆஃபீஸில் இருந்தோ ஈவினிங் டைம் வரும்பொழுது குறைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். வெளியே வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே நம்ம ஹைஜீனிக்காக ரெடி பண்ணி வச்சிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, மைதா மாவும் எள்ளும் இருந்தால் போதும். நம்ம சிம்பிளாக வீட்லேயே க்ரன்ச்சியான ஸ்நாக்ஸை ரெடி பண்ணலாம். அரை கிலோ மைதா மாவு எடுத்துகிட்ருக்கேன், அதுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துகிட்ருக்கேன். இது அப்ராக்சிமேட் தான், இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மெஷர்மெண்ட் கிடையாது. கருப்பு எள்ளு வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு அளவாக ஆட் பண்ணுறேன். முதல்ல உப்பு போட்டு அதை நல்லா வந்து மாவு கூட ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எள்ளை மாவு கூட சேர்த்து அதே மாதிரி ஈவனாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மாவு ஃபுல்லாக ஈவனாக எள்ளை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். நான் அரை கிலோ மைதா மாவுக்கு ஒரு 150 ml ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயிலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் மாவு கூட. ஒரே மாதிரி ஈவனாக கட்டி வராதபடிக்கு நல்லா எண்ணெயை மாவு கூட மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மாவை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துறேன். நீங்கள் பிசையும் போது பார்த்தாலே நல்லா தெரியும் ஆயில் வந்து ஈவனாக மாவு கூட மிக்ஸ் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் தண்ணி சேர்த்து பிசைய போகிறேன். தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணி பிசையணும். இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாதுங்க. அதே மாதிரி மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும், ரொம்ப லூஸாக பிசையக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, மாவெல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து வருது, நல்லா பிசையலாம். ஒரு 5 to 10 minutes நல்லா ப்ரெஷர் கொடுத்து மாவை பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து கையில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு 1/2 to 1 hour ஊறணுங்க. நான் ஈர துணி போட்டு மூடி வைக்கிறேன். இப்போ மாவு தேய்க்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு தேய்க்கிறது மாதிரியே தாங்க, ஒரே மாதிரி ஈவனாக தேய்க்கணும். ஸோ எல்லா சைடும் ஒரே மாதிரி திக்னஸில் மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி எண்ணெயை அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மைதா மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இந்த மாதிரி மடித்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மேலே மடித்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ அகெயின் இது மேலே எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் மைதா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கார்னரை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைடு கார்னரையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இதை மறுபடியும் நம்ம ஒரே மாதிரி ஈவனாக தேய்க்கணும், ஒரே திக்னஸில் தேய்க்கணும். ஸோ இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இது மேலே எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த க்ரன்ச்சி லேயர்ஸ் கிடைக்குங்க, அதனால தான் இப்படி மறுபடி ஃபோல்ட் பண்ணுறது. ஸோ இது மேலே மைதா மாவு அகெயின் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் மேலேருந்து ஒரு ஃபோல்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி மைதா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து மறுபடியும் ஒரு ஃபோல்டு இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை திருப்பி வச்சு தேய்க்கணும். ஸோ இந்த மாதிரி தேய்க்கணும். கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும், ரொம்ப தின்னாக தேய்ச்சிட வேண்டாம். நான் நல்லா ஒரே திக்னஸ்க்கு தேய்க்கிறேன், ஒரே மாதிரி திக்னஸ்க்கு தேய்க்கிறேன். ஓகே, இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாலே அது அழகாக நல்லா கட் பண்ணி வரும். நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர்ஸ் தெரியும், ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ஸ் தெரியும். ஸோ எண்ணெயில் போடும்போது இது நல்லா லேயர் லேயராக வரும். ஸோ இது மாதிரி நான் எல்லாத்தையுமே நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக பொறிஞ்சி வருது. அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வேகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வேகாது, அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்காது. கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ஓகேங்க, வெந்துருச்சு, போதும், நான் எடுத்துடுறேன். வாவ், பார்த்தீங்கன்னா நல்ல லேயர்ஸ் கிடச்சிருக்கு, நல்ல க்ரன்ச்சியாகவும் இருக்குது. இது கூட நான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அது எல்லா பக்கமுமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம்னா கூட நல்லாயிருக்குங்க, எந்த எண்ணெய் சிக்குவாடையுமே இதில் வராது. வாவ், க்ரன்ச்சி க்ரன்ச்சி ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ரம்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.